ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் இலன்ஸ் டியூப் தமிழ். ஸோ என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டாபிக் எடுத்திருந்தேன். என்னதுன்னா இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்திருந்தேன். அதில் வந்து அனிமல்ஸ் பற்றி பேசலாம் அப்படின்ட்டு ஒரு டாபிக் வச்சுருந்தேன். அதில் வந்து பார்ட் ஒன் நான் முடிச்சுட்டு வந்து பார்ட் டூவாக வீடியோ போடுறேன். இந்த பார்ட் டூவில் வந்து இன்வெர்டிபிரேட்ஸ் அப்புறம் இன்செக்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், என்னதுன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலைன்னா செகண்ட் பார்ட்டுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட்டுக்குள்ளே வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய சேனல்ஸ் மற்ற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதுகெலும்புலாஞ்சிக்கிட்டு இருக்க முடியும் இந்த உலகத்திலேயே இந்த மாதிரியான இன்வெர்டிபிரேட்ஸ் மட்டுமே தான் இந்த உலகத்துலேயே நிறையா இருக்குது. அப்புறம் இந்த வீடியோட எண்டிங்கில் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு சீக்ரெட் வச்சுருக்கேன், அதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் ஒன்று வச்சுருக்கேன். அதை நீங்கள் வந்து பார்க்கணும்னா இந்த ஃபுல் வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்து அதை புரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே தான் உங்களால் அதை வந்து புரிஞ்சுக்க. இப்போ இன்வெர்டிபிரேட்ஸில் எத்தனை டைப்ஸ் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். தெரியலையா? தெரிஞ்சவங்க கமெண்ட்ல கொடுக்கலாம். ஓகே, தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், இன்வெர்டிபிரேட்ஸில் வந்து எட்டு விதமான டைப்ஸ் இருக்குது. ஸோ எட்டு விதமான டைப்ஸையும் நீங்கள் டீட்டெயிலாக சொல்லுவீங்களா அப்படின்ட்டு உங்களுக்கு நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ நான் அதுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நெக்ஸ்ட், இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்னதுன்னா அந்த இன்வெர்டிபிரேட்ஸில் ஃபர்ஸ்ட் டைப் என்னதுன்னா ஆர்ச்சின்ஸ். இந்த இது ஸ்பெல்லிங் இருக்கும். ஸோ ஆர்ச்சின்ஸ், ஸோ அந்த ஆர்ச்சின்ஸ்னால் என்ன அப்படின்னா அதோட பாடி, ஆர்ச்சின்ஸோட பாடி வந்து ரெண்டு செக்மெண்ட்டாக பிரிஞ்சிருக்கும். அப்புறம் அது வந்து ஃபோர் பேர்ஸ் ஆஃப் லெக்ஸ் வச்சுருக்கோம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு அதாச்சும் எக்ஸாம்பிளுக்கே நான் என்ன சொல்லலாம்னா ஒரு ஸ்பைடர் சொல்லலாம். ஸ்பைடர் எட்டுக்கால், எட்டுக்கால் பூச்சி. ஸோ அந்த ஸ்பைடர் எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? எப்படின்னா ஒரு ஒரு பாடி இருக்கும், அந்த பாடி வந்து ரெண்டாக பிரிஞ்சிருக்கும். ஒரு நடுவில் ஒரு லைன் மாதிரி இருக்கும். ஓகேவா? ரெண்டாக பிரிஞ்சிருக்கும். அப்புறம் அதுக்கு வந்து ஃபோர் பேர்ஸ் ஆஃப் லெக்ஸ், எட்டு லெக்ஸ் இருக்கும். ஸோ எட்டு கால்கள் இருக்கும். ஸோ அதுதான் ஆர்ச்சின்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் போவோம். நம்பர் டூ, மாலுசா அல்லது மாலக்ஸ். ஸோ இந்த மாலக்ஸ் அப்படின்னா என்னதுன்னா இந்த மாதிரியான அனிமல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நிறைய ரேஞ்ச், அதாச்சும் மாலுசா ஹாவ் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் பாடி டைப்ஸ். அண்ட் என்னதுன்னா இதுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் ஷெல் அந்த மாதிரி இருக்கும். இதோட பாடி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாடி வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குங்க. ஸ்மூத் வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் ஷெல். ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருந்தேன் இல்லை இன்வெர்டிபிரேட்ஸ்னா என்னான்ட்டு ஒரு டீட்டெயில் சொல்லிட்டு இருக்கும் போது சொல்லியிருந்தேன் இல்லை இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸில் உருவான ஒரு ஷெல்ஸ் எல்லாம் இருக்கும் இந்த மாதிரியான அனிமல்ஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் இந்த மாலுசா அல்லது மாலுஸ்க். ஸோ இந்த அனிமல்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஷெல்ஸ் எல்லாம் இருக்கும். அப்புறம் இந்த ஷெல்ஸ் வந்து அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால தான் அது வந்து ப்ரொடெக்டிவ் ஷெல்ஸ் அப்படின்னு சொல்லுறாங்க. அப்புறம் இது வந்து வாட்டர் லவ்விங் கிரியேச்சர்ஸ். வாட்டர் லவ்விங் கிரியேச்சர்ஸ் அப்படின்னா சொல்ல முடியாது, நிறைய அனிமல்ஸ் இந்த மால்சா வகைகளில் வந்து தண்ணியில் தாங்க இருக்கும், நிலத்தில் இருக்காது. ஒரு சில அனிமல்ஸ் மட்டும்தான் மால்சா இனத்தில் லேண்டில் வாழும். ஒரு எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள்க்கே நான் என்ன சொல்லலாம்னா இப்போ வந்து ஸ்னெயில் எடுத்துக்கோங்க. ஸ்னெயில் லேண்டில் வாழுது, ஆனால் இது வந்து ஒரு விதமான மால்சா. அதுக்கு வந்து இன்னொரு ஒரு இது பார்த்தீங்கன்னா ஸ்லக். ஸ்லக்ஸ் வந்து வாட்டரில் தான் வாழும், பட் இதுவும் ஒரு வகையான மாலுசா தான். இது ரெண்டுமே ஒரே ரிலேட்டிவ் தான், இது ரெண்டுமே ஒரே இனம் தான், பட் என்ன லேண்ட் அண்ட் இதில் மாறி வாழுது, அவ்வளோதாங்க. ஓகே, தேர்ட் டாபிக்குள்ளே போவோம். தேர்ட் டாபிக் இன்செக்ட்ஸ். ஸோ இன்செக்ட்ஸ்னால் என்னதுன்னா இந்த இன்செக்ட்ஸோட பாடி வந்து த்ரீ பார்ட்ஸாக பிரிஞ்சிருக்கும். அப்புறம் இதுக்கு வந்து கால்கள் மட்டுமே த்ரீ பேர்ஸ் ஆஃப் லெக்ஸ் இருக்கும். த்ரீ பேர்ஸ் அதாச்சும் த்ரீ பேர்ஸ் ஆறு லெக்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான இன்செக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஃபீலர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஃபீலர்ஸ்
அதுனா என்ன, அது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, அந்த ஃபீலர்ஸ் வச்சு அந்த இன்செக்ட்ஸ்லாம் என்ன பண்ணும்னா, அது ஒரு டேஸ்ட், டச், அப்புறம் ஸ்மெல், இது எல்லாமே பண்ணிக்கிறோம். இப்போ அந்த ஃபீலர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, பிக்சரில் அந்த இன்செக்டோட பிக்சர் இருக்கா, ஸோ இந்த பிக்சரில் வந்து இது ஒரு கொடுக்கு மாதிரி ஒன்று மாதிரி இருக்கா, ஸோ இதுதான் வந்து ஃபீலர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கொடுக்கு மாதிரி இருக்கிறது தான் ஃபீலர்ஸ். இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இது ஃபீலர்ஸ்ன்னு. ஓகே, மெனி இன்செக்ட்ஸ்க்கு வந்து ஒரு விங்ஸ் எல்லாம் இருக்கும், சிலருக்கு மட்டும்தான் விங்ஸ் எல்லாம் இருக்காது. அப்புறம் நான் சொன்ன மாதிரி கொடுக்கு தான். இப்போ நம்ம ஃபோர்த் டாபிக்குள்ளே போவோம். ஃபோர்த் டாபிக் ஜெலிஃபிஷ். ஜெலிஃபிஷ், கோரல்ஸ் அண்ட் ஆனிமோஸ், இந்த மூணுமே ஒரே கிரியேச்சர்ஸ் தாங்க, அதாச்சும் ஒரே ரிலேஷன் தான். ஆனால் இது எல்லாமே பார்க்க வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் வந்து ஒன்றே ஒன்று மட்டும் காமனாக இருக்கும், என்னதுன்னா இந்த மூணு விலங்குகளுமே தண்ணியில் தாங்க வாழும். அப்புறம் இதுக்கு வந்து ஸ்டிண்டிங் டென்டக்கல்ஸ் அப்படின்ட்டு ஒரு வகையான ஒரு டென்டக்கல்ஸ் இருக்குதுங்க. ஸோ அந்த டென்டக்கல்ஸை வச்சு இது வந்து சாப்பிட செய்யும். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து ஃபிஃப்த் டாபிக்குள்ளே போவோம். ஃபிஃப்த் டாபிக் ஸ்டார்ஃபிஷ் அண்ட் சி ஒர்ச்சன்ஸ். ஸோ ஸ்டார்ஃபிஷ் அண்ட் சி ஒர்ச்சன்ஸ் வந்து வாட்டரில் தாங்க வாழும். ஸோ இந்த வாட்டரில் வாழ்கிறதுனால அதால் ஸ்விம் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் இது இந்த வகையான ஸ்டார்ஃபிஷ் அப்புறம் சி ஒர்ச்சன்ஸ் இந்த ரெண்டுமே அதுகளுக்கு வந்து ஸ்பைக்ஸ் அப்புறம் ஸ்பைன்ஸ், அதுக்கடுத்து இவங்க எல்லாமே பார்க்க வந்து சிமெட்ரிக்கல் டிஸ்டிங்டிவ் அப்பியரன்ஸ், அதாச்சு ஒரு விதமாக என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ஷேப் இருக்கும் அதுக்கு. இப்போ வந்து ஸ்டார்னா ஸ்டாரில் இருக்கும். ஓகே, இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஸ்டார் ஃபிஷ்ஷே வச்சுக்கோங்க. ஸ்டார் ஃபிஷ் எப்படி இருக்குது பார்க்க, ஸ்டார் மாதிரி தானே இருக்குது. ஸோ அதுதான் டிஸ்டிங்டிவ் சிமெட்ரிக்கல் அப்பியரன்ஸ். ஓகேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் வந்து சிக்ஸ்த் டாப்பிக்குள்ளே போவோம். சிக்ஸ்த் டாபிக் வந்து ஸ்பாஞ்சஸ். ஸோ ஸ்பாஞ்சஸ் தாங்க இந்த உலகத்துலேயே ரொம்ப சிம்பிளஸ்டான அனிமல். அது மட்டும் இல்லாமல் தண்ணீரில் வாழக்கூடிய அனிமல். இந்த ஸ்பாஞ்சஸ் எல்லாம் கோரல் ரீஃப் அப்புறம் ராக்ஸ். இந்த கோரல் ரீஃப் ராக்ஸ் எங்கே இருக்கும்னா தண்ணியில் தாங்க இருக்கும், அது ஓஷன்ஸில் இருக்கும். ஓஷன் டீப் ஓஷனோட டீப்பில் லேண்ட் இருக்கும்ல, ஸோ அதில் வந்து இந்த ராக்ஸ் அப்புறம் வந்து கோரல் ரீஃப்லாம் இருக்கும். ஸோ அதில் தான் இந்த ஸ்பாஞ்சஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, டூ யூ நோ, ஸ்பாஞ்சஸ் வந்து இந்த உலகத்திலேயே 600 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே வந்துருச்சு. அப்பா, 600 மில்லியன் ஆண்டுகள் ரொம்ப பழமையானது. ஓகேங்க, இப்போ நம்ம செவன்த் டாபிக்குள்ளே போவோம். செவன்த் டாபிக் என்னதுன்னா கிரஸ்டேஷன்ஸ். ஸோ கிரஸ்டேஷன்ஸ் இந்த அனிமல்ஸ் எல்லாமே ஒரு டஃப் பாடி இன்வெர்டிபிரேட்ஸ். ஸோ இது வந்து எல்லாமே கடலில் இருக்கிற அதோட வீடான மண்ணில் தாங்க இருக்கும். கடலில் இருக்கிற மண், அதுவும் இல்லாட்டி இந்த பீச்சில் இருக்கும், கடலுக்கு பக்கத்தில் மண் அந்த பீச்சில் இருக்கும். அது வந்து அது வந்து உள்ளுக்குள்ளே ஒரு தோண்டி அதுக்குள்ளே போய் இருக்குங்க. ஸோ இந்த வகையான இன்வெர்டிபிரேட்ஸ்க்கு வந்து கிளாஸ் இருக்கும். ஸோ அந்த கிளாஸ் வச்சு அதோட ப்ரே வந்து ப்ரே அதாவது ஒரு இரையை வந்து தேடி அதை குத்தி கொலை பண்ணி சாப்பிட்ருங்க. ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் அதாச்சும் எடுத்துக்காட்டுக்கு வந்து இந்த எரா நண்டு. ஓகேவா? எரா நண்டு பார்த்தீங்களா, நண்டு எப்படி இருக்கும் இந்த பிக்சர் இருக்குல்ல. ஸோ இது வந்து இந்த ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்குது. ஸோ ஒரு காலில் இருக்கா, அப்போ வந்து அங்கே ஒரு இப்படி இந்த மாதிரி இருக்கா. ஸோ இது தாங்க கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இந்த நண்டுலாம் வந்து எங்கே இருக்கும்னா இந்த மண்ணுக்குள்ளே தாங்க இருக்கும். ஓகேங்க, நம்ம வந்து நெக்ஸ்ட் டாபிக்குள்ளே போகலாம். வாங்க நெக்ஸ்ட் டாபிக்குள்ளே போகலாம். இது வந்து இந்த எயித்து என்னதுன்னா, எயித்து இன்வெர்டிபிரேட்ஸ் டைப் 8 என்னதுன்னா வார்ம், அதாச்சு புழுக்கள். ஸோ இந்த வார்ம்ஸ் எல்லாமே பார்க்க வந்து நீளமாக ஸ்மூத்தாக தின்னாக இருக்குங்க. ஸோ இந்த இந்த வார்ம்ஸ் எல்லாமே மண்ணுக்குள்ளே தான், மண் அப்படிலாட்டி மண்ணுக்குள்ளே வந்து இருக்குங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணோம்னா ஒரு வித்தியாசமான கிரியேச்சர். அது என்ன பண்ணோம்னா நம்ம இருக்குது என்னதுன்னா இது வந்து ஸ்கின், அதோட தோலில் வந்து ப்ரீத் பண்ணுதுங்க. பா, சூப்பரில்ல. ஓகேங்க, ஸோ இப்போ வந்து இந்த எயித் இது பார்த்துட்டீங்க. நான் கடைசியாக ஒரு சீக்ரெட் வந்து அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அந்த ஃபேக்ட், வெல்கம் டு த போனஸ் டிப். ஸோ போனஸ் டிப்பில் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சீக்ரெட் அப்படி இல்லாட்டி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னதுன்னா, இந்த உலகத்திலேயே யார் எந்த வெர்டிபிரேட்ஸ் அதிகமாக இருக்கா, இன்வெர்டிபிரேட்ஸ் அதிகமாக இருக்கா? கண்டிப்பாக வெர்டிபிரேட்ஸ் கிடையாது, இன்வெர்டிபிரேட்ஸ் தான். ஸோ இந்த உலகத்தில் எவ்வளோ பர்சன்டேஜ் வெர்டிபிரேட்ஸ் இருக்கும் நான் சொல்லவா? இந்த உலகத்திலே வெர்டிபிரேட்ஸ் மட்டுமே
97% அதாச்சு 97% ஆஃப் இன்வெர்டிபிரேட்ஸ் தான் இந்த உலகத்தில் இருக்கு. மிச்சம் 3% தாங்க வெர்டிபிரேட்ஸ். சரி ஓகே, இதெல்லாம் எங்கே இருக்கும், எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னா, இதுதாங்க இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் நம்பர் 2. ஸோ நம்ம வெர்டிபிரேட்ஸ் அந்த 3% இருக்குல்ல, அந்த எல்லா வெர்டிபிரேட்ஸையும் சேர்த்து ஒரு இடத்துல போட்டோம்னா அந்த ஒரு சின்ன ஒரு அந்த சின்ன இடத்துலையே வந்து இது இங்கே இருக்கிற எல்லா இன்வெர்டிபிரேட்ஸ் 93% ஆகுது இந்த இன்வெர்டிபிரேட்ஸ் அங்கே ஒரு 5 ஒரு 7 சரிங்க 10 கூட வச்சுக்கோங்க இருக்குமா? அதான் கிடையாது. என்னன்னா ஸ்டார் ஃபிஷ்க்கு வந்து அதோடைய கை அல்லது ஆர்ம்ஸ் அது மட்டுமே இது வந்து 5 to 40 வரைக்கும் இருக்கு, 40 வரைக்கும். அப்போ இப்படிலாம் இருக்கும் பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஓகேங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் நம்பர் 4 என்னதுன்னா, இந்த உலகத்தில் வந்து ஸ்டார் ஃபிஷ் பார்க்க சன் மாதிரி இருக்குமா? என்னடா நீ சொல்கிற, ஸ்டார் ஃபிஷ் பார்க்க ஸ்டார் மாதிரி தானடா இருக்குது, எப்படிடா சன் மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்காதீங்க. சன் மாதிரி ஒரு ஸ்டார் இருக்குது, அதோடய பிக்சர் இப்போதைக்கு என்கிட்ட அவைலபிளாக இல்லை. இருங்க, நம்ம சின்ன வயசில் வந்து நம்ம சும்மா வரையும் போது க்ரையான்ஸ் வச்சு வரையும் போது ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் போடும் போது அதுக்குள்ளே வந்து எல்லோ கலர் ஷேட் பண்ணுவோம், அதுக்கடுத்து ஒரு ட்ரையாங்கிள்ஸாக இப்படி இப்படி போடும்போது அதில் வந்து ஆரஞ்சு மாதிரி பண்ணுவோம்ல. ஸோ அதே தான் இந்த வந்து இந்த ஸ்டார் ஃபிஷ்க்கும் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பேர் வந்து சன் ஃபிஷ், சன் ஸ்டார் ஃபிஷ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட வீடியோ முடிஞ்சு. ஸோ பார்ட் 3 வந்து வாட் இஸ் அண்ட் ஹேபிட்டேட். ஸோ ஹேபிட்டேட்னா என்ன, ஹேபிட்டோட டைப்ஸ் எல்லாம் எவ்வளோ இருக்குது அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கலாம். ஸோ பார்ட் 3 நான் உங்களை சந்திக்கிறேன், குட் பை. ஸோ இந்த என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணும் போது மேலே ஆல்னு இருக்கா, ஆல் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் சப்போர்ட் மீ டூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் கிளிக் தி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆல். பை பாய். நம்ம பார்ட் 3 சந்திப்போம். ஊ